கானத்தால் வைகுந்தம் சென்ற கௌசிகன். கௌசிகன் என்றொரு அந்தணன் இருந்து வந்தான். அவன் சாமகானம் செய்வதில் மிகவும் சமர்த்தன். அவன் சாமகானம் செய்து பகவானை துதித்து எந்நேரமும் அவர் நாமத்தை ஜபித்து வந்தான். அவன் ஊர் ஊராக சென்று தன் பணியை இடைவிடாது நிறைவேற்றி வந்தான். ஒரு சமயம் கௌசிகன் ஒரு விஷ்ணு க்ஷேத்திரத்தை அடைந்தான். அவன் செய்து வந்த நாம ஜபத்தையும் சாமகானத்தையும் கேட்டு உள்ளம் பக்தியால் நிரம்பி வழிந்த பத்மன் என்பவன் அவனை தன் கிரகத்திலேயே தங்க செய்தான். அவனுக்கு சிஷ்யனாகி அவனையும் அவன் குடும்பத்தையும் அன்னமிட்டு காப்பாற்றி வந்தான் பத்மன். கௌசிகன் கானத்தில் மனதை பறிகொடுத்து பத்மனை போல் பலர் அவனுக்கு சிஷ்யரானார்கள். அவர்களுக்கு பத்மன் தன் கிரகத்தில் இடமளித்து அன்னமிட்டு உபசரித்து வந்தான். அவர்களுள் மாலவன் என்ற வைசியன் சிறந்தவன். அவன் தினமும் பஜனைக்கு தீபம் ஏற்றி கைங்கரியம் செய்து வந்தான். இவ்வாறு இருந்து வருகையில் சிறிது காலத்துக்கெல்லாம் கௌசிகன் நாம பஜனை பற்றிய செய்தி அக்கம் பக்கங்களில் பரவத் தொடங்கியது. வெளியூர்களில் இருந்தெல்லாம் மக்கள் வந்து கூடி அவன் செய்யும் நாம சங்கீர்த்தனத்தில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். விரைவிலேயே அவன் புகழ் கலிங்கராஜனுடைய காதுகளுக்கும் எட்டியது. அவனை தரிசிக்க புறப்பட்டு வந்தான். கௌசிகன் அரசனை வரவேற்று உபசாரங்கள் பல செய்து கௌரவித்தான். அரசன் கௌசிகனிடம் தான் புறப்பட்டு வந்த காரியத்தை வெளியிட்ட போது கௌசிகனும் அவன் சிஷ்யர்களும் திடுக்கிட்டனர். கௌசிகன் கலிங்கராஜனை புகழ்ந்து பாட வேண்டும் என்றும் அரசன் கூறியபோது அவர்கள் மனவேதனைப்பட்டனர். கௌசிகன் பணிவுடன் அரசனை வணங்கி அவன் கோரிக்கையை தான் ஏற்க முடியாதிருக்கிறது என்பதை தெரிவித்தான். இறைவனை தவிர வேறு எவரையும் அவன் புகழ்ந்து பாட முடியாது என்றும் இறைவன் புகழை தவிர வேறு எந்த ஸ்துதியையும் அவன் சிஷ்யர்கள் கேட்க தயாராக இல்லை என்றும் கூறினான். கௌசிகனுடைய வார்த்தைகளை கேட்ட அரசன் மிகுந்த சினம் கொண்டான். அரசனாகிய தன் வார்த்தைக்கு அவன் கட்டுப்பட்டு நடந்தாக வேண்டும் என்று மிரட்டினான். அரசனுடைய மிரட்டல்களுக்கு கௌசிகன் சிறிதும் பணியவில்லை. பகவானை தவிர வேறு எவரையும் தன்னால் புகழ்ந்து பாட முடியாது என்று உறுதியாக சொல்லிவிட்டான் கௌசிகன். சோற்றுக்கு திண்டாடும் பிராமணனுக்கு அத்தனை வீம்பா என்று சீறினான் அரசன். அவனிடம் எந்த விதத்திலாகிலும் தன் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள விரும்பினான். கௌசிகனை கட்டாயப்படுத்த முதல் முயற்சியாக தன் வேலைக்காரர்களை கொண்டு தன் புகழை பாட செய்தான். அதை கௌசிகனும் அவன் சிஷ்யர்களும் கேட்க விரும்பாது காதுகளிலே மரக்கட்டைகளை அடைத்து கொண்டனர். தன்னை நிர்பந்தம் செய்து அரசன் எவ்வகையிலும் தன் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள முயலுவான் என்பதை உணர்ந்த கௌசிகன் அரசனுடைய எண்ணம் நிறைவேறாதிருக்க தன் நாக்கை துண்டித்து கொண்டு விட்டான். பார்த்தான் அரசன், தன் எண்ணம் பலிக்காது போய்விட்டது கண்டு சொல்லனா சீற்றம் கொண்டான். கௌசிகனையும் அவன் சிஷ்யன்களையும் நாட்டை விட்டே துரத்தினான். சிறிது காலம் சென்றது. கௌசிகனும் அவன் சிஷ்யர்களும் ஒருவர் பின் ஒருவராக காலகதி அடைந்தனர். பரமன் அவர்களுக்கு வைகுந்த வாசத்தை அளித்தார். பரந்தாமனுடைய சமீபத்திலேயே வசிக்கும் பாக்கியம் பெற்றான் கௌசிகன். அவனுக்கு அன்னமளித்து காப்பாற்றிய பத்மன் குபேர பதவியை அடைந்தான். பஜனையின் போது தீபம் ஏற்றி கைங்கரியம் செய்த மாயவன் வைகுந்தத்தில் தீபம் ஏற்றும் பணியை பெற்றான். இவ்வாறாக கௌசிகனுடைய நற்பணியில் உதவி செய்தவர் அனைவரும் வைகுந்த வாசத்தை பெற்றனர். ஈசனிடம் பக்தி கொண்டு அவர் நாம சங்கீர்த்தனம் செய்வது, அதை கேட்பது, அதற்கு உதவி செய்வது போன்ற கைங்கரியங்கள் செய்பவரை பக்தி கொண்ட மாதவன் தம் இருப்பிடம் அழைத்து கொண்டு அருள் செய்கின்றார்.